அனிருத் குமாரதேச நாயகர் ராஜபக்சாவை வீழ்த்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு 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 வில்லனை வீழ்த்தின ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு இமேஜ் வருமோ அது போன்ற இமேஜ் தான் இருக்கு தவிர, ஆனால் அங்க அப்படி நிலைமை இல்லை. அங்க மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் மீண்டும் யார் கையிலையாவது வந்து நீங்க வந்து கடந்த ராஜபக்ச குடும்பத்திலும் எப்படி முழு அதிகாரத்தையும் ஒப்படைச்சோமோ அந்த தவறை பிழையை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. டில்வின் செல்வாய் இருக்காரு, அவர் தான் இப்ப பொதுச்செயலாளர், அவர் செக்ரட்டரியா இருக்காரு. அவர் 2 நாளைக்கு முன்பாக நேர்காணல் கொடுத்திருக்காரு. அவர் வடக்கு மக்களுக்கு அவங்க 13வது சட்ட திருத்தத்தில் அவங்க கேட்கல, அவர்களுக்கு வந்து இப்ப சோறு வேண்டும், வறுமையில் இருக்காங்க, அவர்களுக்கு கல்வி வேலை தர வேண்டும், மருத்துவம் தர வேண்டும், அதனால அது வெறும் 13வது திருத்த சட்டத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு பேசுறாரு. மலையக தோட்ட தொழிலாளர்களை எல்லாம் மீண்டும் இந்தியாவுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. ஒரு தொழிலாளர்களை, அதுவும் ஒரு ரத்தத்தை சிந்தி பாடுபடக்கூடிய எந்த நாட்டின் பிரதிநிதிகளே என்று தெரியாமல் அனாதரவாக நின்ற ஒரு தொழிலாளர்களை அவருடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்புங்கன்னு சொல்றது தான் இடதுசாரியினுடைய கொள்கைகளா? தொழிலாளர் நலன் காக்கக்கூடிய ஜேவிபி அங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அந்த ஜேவிபி தான் இப்போ என்பிபியா இருக்கு. இதை தமிழர்கள் வந்து மறக்கலை. அனந்தகுமாராவுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைச்சது சிங்கள பகுதியில் தான் கிடைச்சிருக்கு, தமிழர் பகுதியில் 3வது இடம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இது வந்து நம்ம தமிழர்கள்லாம் வாக்களிச்சிட்டாங்களா சொல்ல முடியாது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்பகுதியிலும் தமிழர்கள் இருக்காங்க. தென்பகுதியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாகவே இப்போ நிற்கிறாங்க. ஒரு புதிய கட்சி கூட தொடங்கப்பட்டிருக்கு, யூடிவின்னு சொல்லிட்டு, யுனைடெட் டெமோக்ராட்டிக் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய. அப்போது நம்ம என்ன சொல்கிறாருன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளே நுழைய பார்க்குறாரு. ஆமாம், தவறு நடந்துருச்சு, நாங்கள் தெரியாதவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டோம், கெட்டவங்களோட சேர்ந்துட்டோம், அவங்க எங்களுக்கு எடுத்துட்டாங்க, நாங்கள் நல்லவங்களாக தான் இருந்தோம். யாரை கெட்டவங்கன்னு சொல்கிறோம் அவர் சொல்கிறது, அவர் சுற்றி அவர் யாரோ உங்களுக்கு எடுத்துட்டாங்களாம், ஸோ இந்த மாதிரி கெட்ட பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே வந்து நுழைய பார்க்குறாரு. 2.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக பார்க்கப்படுது. அப்போ தமிழ் வாக்காளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த முயற்சி வெற்றி பெற்றதுனே சொல்லலாம். ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தனித்தனியாக நின்றுருக்காங்க. நீங்கள் சுமந்திரன் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் அடைக்கலநாதன், இப்படி எல்லா பிரபலமான தலைவர்கள் எல்லாமே தனித்தனியாக இப்போ வந்து பிரிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு வாக்களியுங்கள், இதில் முழக்கம் இருக்குது. தமிழர்கள் தமிழர்களுக்கு வாக்களிங்க, நீங்கள் போய் ஒரு ஹீரோயிசம் நினச்சிட்டு வந்து அனந்தகுமாராவுக்கோ அல்ல நீங்கள் வந்து வேறு சிங்களவர்களுக்கு வாக்களிச்சிடாதீங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, யுத்தத்துக்கு பிறகு இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து தமிழர்களுக்கு கிடைக்காது. இது வந்து அது வந்து 2 கோடி 20 லட்சம் வாக்காளர்கள், 20 லட்சம் பேர் தான் தமிழர்கள். 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அரசியலை வந்து எடுத்து சொல்லக்கூட இங்கே 7 கோடி பேர் உள்ள தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சியிலுமே தயாரா இல்லையே. எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அதோ பார் அவரை அடித்து விடுவாய், அவரை எடுத்து விடுவாயன்னு சொல்லி டயலாக் தான் விட்டாங்களே தவிர, ராஜபக்சாவை தொட்டு பார் தமிழர்களையும் இங்கே இருந்து டயலாக் விடுவாங்க, அவங்க போட்டு 4 பேர் சுடுவாங்க. இதுதான் கடந்த காலத்துக்கு நடந்துச்சு. மனைவி இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, இருக்கட்டுமே, அவங்க ஏன் நிம்மதியாக இருக்கட்டுமே. அப்படி இருந்தாலுமே அதனால் இப்போ வந்து களத்துக்கு வந்து போராட போகிறாங்களா, மீண்டும் கட்டமைக்க போகிறாங்களா, இல்லை அவங்க இருக்கிறதுனால வந்து இப்போ திரும்ப வந்து இப்படிலாம் செய்யணும் சொல்ல போகிறாங்களா, அப்படி இருந்ததுன்னா சொல்லியிருக்கணுமே. அப்படி ஒரு வேளை அவர்கள் இருந்தாலும் கூட இவ்வாறு செய்ய விரும்பவில்லை என்றால் அவங்க அமைதி இருந்துட்டு போட்டுன்னு இருந்தாங்க. இல்லை அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்க. எதுக்கு ஏன் 2009க்கு பிறகு அவருக்கு எடுக்க தெரியாதா? அவரை போல நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு தலைவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை அரசியல், சர்வதேச அரசியல் குறித்து கவனித்தும் அது குறித்து எழுதியும் வர்றீங்க. இலங்கையில் சமீபத்தில் அதிபருக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அனுர குமர திசநாயக்க புதிய அதிபராக பொறுப்பெடுத்திருக்கிறார். நவம்பர் 14ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்குது. அனுராவினுடைய வெற்றி ஒரு விதத்தில் அது தமிழர்களுக்கு நல்லது, அங்கே ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு இப்படிலாம் எழுதுகிறாங்க. இன்னும் சிலர் இல்லை, இவர் ராஜபக்சேயை விட மோசமானவர் இப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அனுராவினுடைய வெற்றி இலங்கையிலும் இந்தியாவிலும் கூடுதலாக தமிழ் மக்களிடமும் என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போது அனந்தகுமாரனுடைய வெற்றியே வந்து பார்த்திங்கன்னா அவர் அதிபரானதே அவர் ஒரு ஒரு ஹீரோயிசம் சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி வந்து ஒரு கதாநாயகன் போல் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இந்த பிம்பத்தினுடைய உளவியல் பின்னணி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ராஜபக்ஷ குடும்பத்தை விரட்டி அடித்தவர் அனந்தகுமார திசநாயகா, அதே போல் ரணிலுக்கும் வந்து பெரும்பான்மையை கொடுக்கல, அதனால் இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு மாற்றாக அனந்தகுமார திசநாயகம் ஒரு இடதுசாரியாக வர்றாரு, இளைஞராக வர்றாரு, அதனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் இருப்பதால் அது பிம்பம் இவர் தான் உடைச்சாருக்கும் போல் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் அது உண்மையல்ல, அதற்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பார்க்கணும். இந்த அனந்தகுமார திசநாயகாவுக்கும் அதே போல் நீங்கள் சஜித் பிரேமதாசா ரெண்டு பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல இந்த தேர்தலில். அதிபர் தேர்தலிலேயே 50 விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் வந்து வாக்குகளை பெற்றார் அனந்தகுமார திசநாயகா. விருப்ப வாக்குகளின் அடிப்படையில் தான் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிபர் தேர்தலே அவருக்கு வந்து ஒரு வந்து முழு மெஜாரிட்டியோ பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை.
அதற்கிடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில் 255 பேர் கொண்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட பாராளுமன்றத்தில் வெறும் 3 உறுப்பினர்கள் தான் ஜேவிபி என்பிபி என்று சொல்லக்கூடிய நேஷனல் பீப்புள்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்திங்கிற அந்த கட்சிக்கு வந்து இருக்கு. அப்போ அதனால தான் என்ன செஞ்சார், எதிர்த்தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 145 பேர் ராஜபக்சேனுடைய குடும்ப அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க 145 எம்பிக்கள். அப்போ இவர் என்ன அதிபர் ஆனாலுமே நீங்கள் வந்து எந்த தீர்மானத்தையும் அங்கே நிறைவேற்ற முடியாது. அதற்கு பிறகு 10 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்குது, அப்புறம் பிற கட்சிகள்லாம் இருக்காங்க, ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இவருடைய ரொம்ப மைனாரிட்டி, அது 3 விழுக்காடுங்கிற 3 இடங்கள்ங்கிறது வந்து எம்பிக்கள்ங்கிறது மிக குறைந்த வருது. அதனால தான் அவர் என்ன வந்து நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு நவம்பர் 14 தேர்தல் வந்து அறிவித்தார். இப்போ என்ன இலங்கையினுடைய சூழலாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனிருகுமார திசநாயகர் ராஜபக்சாவை வீழ்த்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு வில்லனை வீழ்த்தினா ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு இமேஜ் வருமோ அது போன்ற இமேஜ் தான் இருக்குது தவிர, ஆனால் அங்கே அப்படி நிலைமை இல்லை. அங்கே மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் மீண்டும் யார் கையிலையாவது வந்து நீங்கள் வந்து கடந்த ராஜபக்ச குடும்பத்திடம் எப்படி முழு அதிகாரத்தையும் ஒப்படைச்சோமோ அந்த தவறை பிழையை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது, உள்ளூர அச்சம் அதுதான். ஏன்னா இவரை வந்து எதற்காக சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடித்திலிருந்து பணத்தை எல்லாம் மீட்டு நாங்கள் வந்து அந்த நாட்டை காப்பாற்றுவோம் என்கிற ஒரு வாக்குறுதியை வந்து அனிருகுமாரை கொடுத்ததுனால இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு கேட்சியான ஒரு ஈர்க்கக்கூடிய அமைச்சர்கள் நாடு விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க, தடுத்து 30 பேர்த்து மீது புகார் பட்டியல் கொடுத்தது, வெளியில் போகக்கூடாமல் அவங்க மேலே எல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், வெளிநாடுகள் கொண்டு போய் பதுக்கி பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வருவோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவை இந்த மாதிரி நினைவுபடுத்திட்டே இருக்கும், கருப்பு பணம் 15 லட்சம் ரூபா பணத்தை கொண்டு போய் உங்கள் இதில் அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னு எப்படி இங்கே சொன்னாங்களோ அது போன்றதாகவே இருக்கும். அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள எல்லா மக்களிடமே இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து சிங்கள மக்கள் தமிழ் மக்கள்லாம் பிரித்து பேச வேண்டாம், மொத்தத்தில் 2 கோடி 20 லட்சம் வாக்காளர்கள், அதில் வந்து எல்லோருக்குமே விலைவாசி தான். ஒருத்தருக்கு வந்து தயிர் விலை வந்து 110 ரூபாய்னா இன்னொருத்தருக்கு வந்து தமிழர்களுக்கு 30 ரூபாய்க்குலாம் விற்கல, தமிழர்களுக்கு 110 தான், சிங்களர்களுக்கு 110 தான். நீங்கள் ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாருதி கார் இரண்டாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு கார் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இங்கே வாங்கிடலாம். அதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பிலே 8 லட்சம் ரூபா, இலங்கை ரூபாய் மதிப்பில் 30 லட்சம் ரூபா நிற்கிது. ஸோ அப்போ விலைவாசி என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு டீ 100 ரூபா அப்படிதான், டீ 110 ரூபா, அது அவங்க பணத்தில் எப்படின்னா அதை நம்ம நிறைய பேர் நம்ம தவறாக புரிஞ்சுட்டு போகிறோம். அந்த நம்முடைய ரூபாய் மதிப்பில் நினச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. இப்போ நம்முடைய 29 ரூபா இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்திய ரூபாயை கொண்டு 29 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 100 ரூபா அவங்க கையில் கொடுப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 100 ரூபாய்ங்கிறது நமக்கு 29 ரூபா, இது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக பாதியாக இருந்துச்சு, 50 ரூபாங்கிறது அவங்களுக்கு வந்து 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 மடங்காக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ வந்து 110 ரூபா அங்கே அவங்களுடைய விலை, ஒரு சில கட்டில 140 ரூபாய்னு வச்சுக்கோங்க, இது இலங்கை காசில். அப்போ நீங்கள் எவ்வளோ வருதுன்னா 60 ரூபா கணக்கு வருது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில். அப்படி பார்த்தாலும் கூடுதல் தான். நம்ம இந்த 12 ரூபாய்க்கு ஒரு சில இடங்கள் 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 12 கிடைக்குது, 15 கிடைக்குது, அப்படி பார்த்தாலும் 60 தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு வந்து விலைவாசி உயர்வுகளை தவிச்சுட்டு இருக்காங்க. இது நீங்கள் கொழும்பு போன்ற சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய அந்த அதே போல் எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடங்களில் பரவாயில்ல, நீங்கள் வடக்கு போயிட்டீங்க அப்படின்னா வறுமையில் வாடிட்டு இருக்காங்க மக்கள் தமிழர்கள். அவங்களே எப்படி இவ்வளோ வந்து ஒரு அரிசி வந்து முட்டை விலை 100 ரூபா 110 ரூபா, அரிசி விலை 300 400 அப்படின்னா எப்படி வாங்க முடியுங்கிறது இருக்கு இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்போ அனிருகுமார திசநாயகர் வந்து அவர் யார் அடுத்தது வரணும்னா முதல்ல இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா வரணும், தொழில் வளத்தை மேம்படுத்தக்கூடியவங்களா வரணும், உள்நாட்டு உற்பத்தியை தந்து நீங்கள் வந்து இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதி அல்லது உள்நாட்டு உற்பத்தியை ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடியவங்க தான் அவங்களுக்கு தேவை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து அனிருகுமார திசநாயகா வந்து அடுத்து வர்றாரு அப்படின்னா அவர் கையிலேயும் முழுசாக போனவர் 145 எம்பிக்கள் 200 எம்பிக்கள் கொடுத்துட்டோம்னா அது நாளைக்கு வந்து மஹிந்த ராஜபக்சே எப்படி வந்து அவங்க குடும்பம் வந்து அண்ணன் பிரதமர் தம்பி அதிபர் அப்புறம் பையன் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் இன்னொருத்த அமைச்சர் இன்னொரு அமைச்சர் அப்படின்னு குடும்பமே வந்து இருந்து கோலோச்சி ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சுரண்டலை செய்து 2022 தெரிஞ்சது. அலறி மாளிகைக்குள்ளேயே ஒட்டுமொத்தமாக மக்கள்லாம் நுழைஞ்சு உள்ளே நுழைஞ்சு மிகப்பெரிய போராட்டம் தப்பி ஓடியதெல்லாம் பார்த்தோம். மீண்டும் அத்தகைய நிலைக்கு வந்து போயிடக்கூடாதுங்கிறதுல ஒட்டுமொத்தமான இலங்கை மக்கள் இருக்காங்க. இதில் தமிழர்களுடைய பங்களிப்பு என்ன? இப்போ இவர் முதல் முறையாக ஒரு இடதுசாரி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு இனவாத கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இடதுசாரி கட்சி இங்கே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் அப்படின்னா யாரையாவது தோழர்னு சொல்லிட்டா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓ அவர் நம்ம கம்யூனிஸ்ட்டு அப்படிம்பாங்க. இவர்கள் வந்து நீங்கள் இன்று என்பிபியாக இருந்தாலும் கூட நேஷனல் பீப்புள் பவர் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் கூட இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடியது வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி தான்.
இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சிலர் சொல்கிறாங்க ஜேவிபியில் இருந்த தலைவர்கள்லாம் இப்போ யாருமே கிடையாது, இது ஒரு புதிய முகம் புதிய சக்தி அப்படிலாம் சொல்கிறாங்களே. தில்வின் செல்வா இருக்காரு, அவர் தான் இப்போ பொதுச் செயலாளர், அவர் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் 2 நாளைக்கு முன்பாக நேர்காணல் கொடுத்துருக்கார். அவர் வடக்கு மக்களுக்கு வடகிழக்கு மக்கள் அவங்க 13வது சட்ட திருத்தத்தெல்லாம் அவங்க கேட்கல. அவர்களுக்கு வந்து இப்போ சோறு வேண்டும், வறுமையில் இருக்காங்க, அவர்களுக்கு கல்வி வேலை தர வேண்டும், மருத்துவம் தர வேண்டும். அதனால அது வெறும் 13வது திருத்த சட்டத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு பேசுறாரு. ஸோ 13வது திருத்த சட்டம் என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கிடையே வந்து தமிழ் மக்களுக்கு மாகாண அரசியல் ப்ரொவின்சியல் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் அது. அதே போல தமிழ் அங்கே வந்து அலுவல், தமிழும் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சட்டத்திலாம் கொடுக்குது. அந்த ப்ராவின்சியல் என்று சொல்லக்கூடிய மாகாண அதிகாரங்களை எல்லாம் கொடுக்குது. ஸோ இதை வந்து தொடர்ந்து ஜேவிபி வந்து இன்னைக்கு நல்ல ஜேவிபி காலம் காலமாக எதிர்த்துதான் இருக்குது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட காலத்திலிருந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் மக்கள் வந்து இது ஒரு ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இந்த தீர்வாது வேணும் அப்படிங்கிற அந்த கண்ணோடத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அதுக்கு நேரெதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் ஜேவிபி இருந்துட்டு இருக்கு. இப்போ அதைத்தான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறார். ஜேவிபியினுடைய பழைய தலைவர்கள் இல்லாமல் இருக்கலாம், அந்த ஜேவிபியினுடைய பழைய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் அப்படியே உயிர் போட இருக்கு. இப்போ என்ன சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த 13ஆம் சட்ட திருத்தத்தில் அவங்க நிலைப்பாடை மாற்றிப்பாங்க, கடந்த காலத்தில் இருந்தவங்க கிடையாது அப்படி இல்லையே. முந்தைய 2 நாளைக்கு முன்னாடியில் செயலாளர் பேசியிருக்காரு. இது வந்து இளைஞருடைய அத்தனை இதழிலே வந்திருக்கு, ஒரு பேசு பொருளாக இருக்கு, விவாத பொருளாக இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஏங்க இப்போ அடிப்படை வந்து அவங்களுக்கு சாப்பாடு தாங்க, அடிப்படை வந்து வேலை வாய்ப்பு தானே, அடிப்படை கல்வி தானே, அடிப்படை வந்து அவங்களுக்கு மொழியை கற்றுக் கொடுக்கணும், தமிழ் மொழி மட்டுமே கற்றுக்கொண்டு அவர்களால் சிங்கள பகுதிக்குள்ளே வந்து அவர்கள் அரசுகளோடு வந்து நிர்வாகங்களோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்குது. அதனால் அந்த சிங்களம் அவங்களுக்கு கற்றுத்தரணும். அப்போ ஒரு தேசிய நீரோட்டத்தில் இணைப்பதற்கான வேலையைத்தான் வந்து ஜேவிபி செய்து தொடக்கத்திலிருந்தே. அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கள பகுதிக்குள் தமிழர் பகுதிக்குள் சிங்கள வேட்பாளர்கள் குறிப்பாக என்பிபியினுடைய வேட்பாளர்கள் ஜேவிபி என்பிபியினுடைய வேட்பாளர்களை அங்கே நிறுத்தி வெற்றி பெறுவது முயற்சி, அவர்களுக்கு ஆதரவான முயற்சிகளை பண்ணது. கிட்டத்தட்ட தமிழ் தேசியத்தை ஒழிக்கக்கூடிய செயலா தான் இது வந்து பார்க்கப்படுது. எனவே நீங்க உள்ளூர வெளியில வந்து தேர்தலுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அனுர் அவர் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறார், ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு. அப்ப பேசும்போது சொல்றாரு, நீங்க சிங்களவர் தமிழர்னு பிரிச்சு பார்க்காதீங்க, இலங்கையர்னு பாருங்க அப்படின்னாரு. வெற்றி பெற்ற பிறகும் அந்த இலங்கையருங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். அவங்க வந்து அதை தாங்க, அவங்க பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கான தனி ஒரு இந்த ப்ரொவின்ஷியல் என்று சொல்லக்கூடிய மாகாண அரசியல் அல்லது அவர்களுக்கான உரிமை என்பதை பற்றி அவர்களுக்கு இல்லை. இப்போ சி ஒட்டுமொத்தமாக இலங்கையாக மக்களாக நீங்கள் ஒன்று கூடி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள் சொல்கிறது வேற. ஆனால் வடகிழக்கு பகுதியில் அவர்களுக்கு 13வது சட்ட திருத்தம் தேவையில்லை, சோறு போட்டால் போதுன்னு சொல்றது வேற. இரண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இது ஜேவிபியினுடைய நிலைப்பாடு தான். ஸோ ஜேவிபி என்பது இன்னும் அதான் தலைவர்கள் மாறி இருக்கலாம், பழைய கல் தான் ஒரு புதிய மந்தையில் இருக்கு, அதுதான் இப்போ வந்து என்பிபி. ஸோ அதனால் அவர்கள் அவருடைய அந்த இனவாதம் என்கிற அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. இன்று அவரோட மெஜாரிட்டி இல்லை. இன்று அனிரகுமாரா என்கிற அதிபருக்கே அவருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினால அவர்கள் இப்போ அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க, சாஃப்டாக தான் பேசுவாங்க. நாளைக்கு இவங்க முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இப்போ வந்து எடுத்துக்காட்டால் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு கட்சிக்கு இருக்க போல 145 MPக்கள் வந்து இப்போ அனிரகுமார திசநாயக வந்துருச்சுன்னா அவங்க ஃபுல் மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சும் செயலும் நடவடிக்கையும் எப்படி இருக்கும், யார் உறுதி தர முடியும்? ஏன்னா 90களிலிருந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவ்வளவு வந்து கடுமையாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் இடதுசாரின்னு சொல்லிங்களா, இடதுசாரின்னு சொல்லும்போது நம்ம ஊர் இடதுசாரிகள்லாம் வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அனுரகுமார திசநாயகா இலங்கை மண்ணில் வந்து ஒரு இடதுசாரி வந்து ஆட்சி அமைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் இடதுசாரிகளாக எப்பொழுது நடந்திருக்கான கேள்வி வருது இல்லையா. மலையக தோட்ட தொழிலாளர்கள் இங்கே இருந்து நம்முடைய இந்திய பூர்வாவளி வம்சாவளி மக்கள் அங்கே போய் அந்த ஒரு அந்த பாழும் காட்டையெல்லாம் வந்து சீர்திருத்தம் பண்ணி அங்கே தேயிலை தோட்டத்தை வந்து நிறுவி அவர்கள் வந்து ரத்தப்பாடுபட்டு அட்டைப்பூச்சி கடிக்காக வந்து கடியில் வந்து அவர்கள் ரத்தத்திலாம் இழந்து அங்கே மிகப்பெரிய தேயிலை தோட்டங்களை அமைத்து இன்றைக்கி லைன் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு அடையாள அட்டையே இல்லாமல் இருந்தது, ரேஷன் கார்டு இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் இந்த உலகத்தின் எந்த பிரதிநிதியும் தெரியாது, எந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன்களும் தெரியாமல் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவர்கள் தொழிலாளர்கள். அப்போ தொழிலாளர் நலனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கூடிய தொழிலாளர்களுக்கு குரல் கொடுத்துருக்க வேண்டிய ஜேவிபி என்ன பண்ணுச்சு, மலையக தோட்ட தொழிலாளர்களை எல்லாம் மீண்டும் இந்தியாவுக்கே அனுப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. ஒரு தொழிலாளர்களை அதுவும் ஒரு ரத்தத்தை சிந்தி பாடுபடக்கூடிய எந்த நாட்டின் பிரதிநிதிகளே என்று தெரியாமல் அனாதரவாக நின்ற ஒரு தொழிலாளர்களை அவருடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்புங்கன்னு சொல்கிறது தான் இடதுசாரியினுடைய கொள்கைகளா? தொழிலாளர் நலன் காக்கக்கூடிய ஜேவிபிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா. அந்த ஜேவிபி தான் இப்போ என்பிபியாக இருக்குது. இதை தமிழர்கள் வந்து மறக்கலை. இல்லை என்பிபினா அதில் ஜேவிபி மட்டும் இல்லை, ஒரு 26 அமைப்புகள் சிவில் அமைப்புகள் சேர்ந்து தான். சித்தாந்தங்கள் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான், செயல்பாடு என்னவா இருக்குது, கொள்கை என்னவா இருக்குது, அது நீங்கள் என்ன செயல்படுத்த போகிறீங்க? நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து 100 கட்சிகள் இருந்தாலும் கூட டெசிஷன் மேக்கிங் ஒன்று இருக்கு இல்லையா, அது யார் கையில் இருக்குது? தில்வின் செல்வா வந்து என்ன சொன்னார், இளைஞர்களுக்கு நான் வழிபட்டு இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிறேன்னு சொன்னார். இப்போ வந்து அது இறுக்கி பிடிக்கிறார்.
ஏனென்றால் சில்வா அங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து அனந்தகுமார தேசநாயகவுக்கு நீ அவர்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். எப்படி இங்கே வந்து பிஜேபிக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் ஒரு வலுவாக இருக்கோ அதே போல தான் அங்கே ஜேவிபி என்கிற ஆர்எஸ்எஸ் அனந்தகுமார என்கிற வந்து பிரதமருக்கு பிரதமரோ அதிபருக்கோ வந்து பின்னணியில் வந்து நிழலாக இருக்குது. விருப்ப வாக்குகளில் பல இடங்களில் அனுராவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க, அடுத்தபடியாக சஜித்துக்கும் ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இது வந்து அப்படியே நாடாளுமன்ற தேர்தலையும் எம்பிக்களுக்கான தேர்தலையும் பிரதிபலிக்கல. இந்த தேர்தலில் நீங்கள் வந்து அனந்தகுமாராவுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைத்தது சிங்கள பகுதியில்லாம் கிடைச்சிருக்கு, தமிழர் பகுதியில் மூன்றாம் இடம் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்து நம்ம தமிழர்கள்லாம் வாக்களிச்சிட்டாங்களா சொல்ல முடியாது. இதில் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென்பகுதியிலும் தமிழர்கள் இருக்காங்க. தென்பகுதியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாகவே இப்போ நிற்கிறாங்க. ஒரு புதிய கட்சி கூட தொடங்கப்பட்டிருக்கு, யூடிவின்னு சொல்லிட்டு, யுனைடெட் டெமோக்ராட்டிக் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ரஞ்சன் ராமநாயக்கா அப்படிங்கிறவர், அவர் ஒரு சிங்கள நடிகர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யுனைடெட் டெமோக்ராட்டிக் வாய்ஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து தமிழர்களுக்கு வந்து தெற்கிலங்கிலேயே போட்டிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஸோ இந்த மாதிரி அதே அது இல்லாமல் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து தமிழுடைய தமிழ் தேசியத்தை பின்பற்றக்கூடியவங்களுக்கு அங்கே நிற்கிறாங்க. ஸோ தென்னிலங்கையிலும் தமிழர்கள் நிறையா இருக்காங்க. அந்த பகுதி வாக்குகள் எல்லாம் எப்படி செய்வது என்பது ஏற்கனவே போட்டியிட்ட வாக்காளர்கள் புதிதாக வரக்கூடியவங்களாம் வந்து இப்போ வேட்பாளர்களும் புதிதாக வரக்கூடிய வேட்பாளர்களும் பார்க்குறாங்க. இதற்கிடையில் வந்து வட இலங்கையில் வந்து எப்படி வந்து நம்ம வாக்குகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஜேவிபி போன்ற என்பிபி போன்ற கட்சிகள்லாம் அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரணில் விக்ரமசிங்கே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்ச உடைய குடும்பம், அப்புறம் வந்து சஜித் பிரேமதாசா, இந்த மூணு முக்கியமான சிங்கள. ஆனால் நாமல் இந்த தேர்தலில் ரொம்ப ஒரு அஞ்சாவது இடத்துக்குலாம் போயிருக்காரு சில இடங்களில். இல்லை அவர் என்ன செய்கிறாருன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ராஜபக்ச குடும்பத்தின் மீது ஒட்டுமொத்த இலங்கை மக்களே வந்து கோபத்தில் இருக்காங்க. அப்போது நம்மள் என்ன சொல்கிறாருன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ள நுழைவு பார்க்குறாரு. ஆமாம், தவறு நடந்துருச்சு, நாங்கள் தெரியாதவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டோம், கெட்டவங்களோட சேர்ந்துட்டோம், அவங்க எங்களுக்கு எடுத்துட்டாங்க, நாங்கள் நல்லவங்களாக தான் இருந்தோம். யாரை கெட்டவங்கன்னு சொல்கிறேன், அவர் சொல்கிறது அவர் சுற்றி அவர் யாரோ உங்களுக்கு எடுத்துட்டாங்களாம், ஸோ இந்த மாதிரி கெட்ட பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ள வந்து நுழைய பார்க்குறாரு அவர். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க அவங்க இலங்கை மக்கள், இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜபக்சே நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து ராஜபக்சே குடும்பத்திற்கு வந்து பெரிய வரவேற்பெல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த கோபம் மிகப்பெரிய கோபம், 2022 அவங்க இன்னும் மக்கள் அந்த வடு வந்து மாறாமல் இருக்குது. அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரணில் அண்டு சஜித் பிரேமதாசா, ஸோ இவங்க எப்படி ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கிறது பார்க்கக்கூடாது. ரணில் என்ன சொல்கிறார், நான் மீண்டும் வந்து அரசியல் ஓய்வுலாம் வரல, அரசியலுக்குள்ளே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சஜித் பிரேமதாசா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இப்போ யாருக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை இருக்குது. என்ன காரணம்னா என்பிபி அனந்தகுமார திசநாயகா இருக்கிற இல்லைங்களா, இப்போ 113 பேர் வந்து எம்பியாக வந்து ஆனால் தான் மெஜாரிட்டி. இப்போ அவர்கிட்ட வேட்பாளர்களே இல்லை. அனந்தகுமார திசநாயகிட்ட என்பிபியில் வந்து வேட்பாளர்கள் கிடையாது, பூரா புதுமுகங்களாக நிறுத்த போகிறாங்க. புதுமுகங்களை நம்பி வந்து மக்கள் உடனடியாக வாக்களிச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. எனவே முழுக்க முழுக்க நீங்கள் அங்கே தொங்கு பாராளுமன்றம் தான் வந்து வரப்போகுது, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ அதிகமாக ராஜபக்சேவுடைய தான் 145 எம்பிக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமாக மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அனந்தகுமார் என்ன பண்ணுறாரு, ராஜபக்சேனுடைய தொகுதிகளுக்கெல்லாம் போய் வந்து ஒரு தற்பொழுது பரப்புரை தொடர்ந்து மேற்கொள்கிறார். அதனால் ஒரு வந்து ஒரு கணிசமான அளவு வருமே தவிர, ஆனால் இவர் நினைக்கிற மாதிரி 113 மெஜாரிட்டியில் வருவதற்கு வந்து அனந்தகுமாராவுக்கு வாய்ப்பு இல்லை, ராஜபக்சாவுக்கு வாய்ப்பு இல்லை, சஜித் பிரேமதாசாவுக்கும் அல்லது இவங்களுக்கு ரணிலுக்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு தொங்கு பாராளுமன்றம் தான் அங்கே வரக்கூடிய நிலைமை இருக்குது. இதில் தமிழர்கள் எப்படி இந்த அரசியலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். நம்ம இப்போ முதல் முறையாக ஒரு பொது வேட்பாளர் அரிநேந்திரன் சங்கு சின்னத்தில் போட்டிட்டுறாரு, இதுக்கு முன்னாடி சிவாஜிலிங்கம் போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பொது வேட்பாளராக இதுதான் முதல் முறை, சில இடங்களில் 2 இடம் கூட வந்திருந்தார், மூன்றாவது இடம் வந்து வந்திருக்கிறாரு, ஒரு நல்ல கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. தமிழ் கட்சிகள் மீண்டும் ஒரு முயற்சி எடுப்பாங்களா, எப்படி அவங்க இதில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு நினைக்கல, அதை பயன்படுத்திக்கணும். நீங்கள் அதிபர் தேர்தலில் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முயற்சி, அது வந்து ஒரு ஒரு ஒற்றை மீதி எல்லாத்தையும் ஒதுங்கிட்டு ஒரே ஒரு சின்னத்தின் அடிப்படையில் ஒரு தலைவரின் அடிப்படையில் அந்த தமிழர் வாக்காளர்லாம் ஒருமை பண்ணாங்க, ஒருங்கிணைச்சாங்க. 2.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக பார்க்கப்படுது. அப்போ தமிழ் வாக்காளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த முயற்சி வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தனித்தனி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் சுமந்திரன் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமடைக்கலநாதன், இப்படி எல்லா பிரபலமான தலைவர்கள் எல்லாமே தனித்தனியாக இப்போ வந்து பிரிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து தமிழ் தேசிய கூட்டணி பிரிஞ்சு ஏற்கனவே 2 சம்பந்தமய காலத்திலே 2 உடஞ்சிருந்தது, இப்போ அவருக்கு அவர் மறைவுக்கு பிறகு 3 போய்க்கு இப்போ நின்று கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்போ தான் இப்போ புது புது கட்சிகள்லாம் கூட வர்றாங்க, அவரவர்கள் புதிய புதிய கட்சிகள் அமைச்சர்லாம் வராங்க. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் சிதறக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இந்த இப்போவும் அவர்கள் வந்து பண்ணலாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு நேரம் இருக்கிறது. அதனால்
அதனால் மற்றவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு எப்படி நீங்கள் சங்க சின்னத்துக்கு வந்து ஒரே ஒற்றை சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதுபோல் இவர்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஓர்மையை ஏற்படுத்தலாம். அது எப்படி செய்ய போகிறாங்க நம்ம இனிமே தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா ஒரு எல்லா விட்டு ஒற்றை முழக்கமாக இருக்குது, தமிழர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிற முழக்கம் இருக்குது. தமிழர்கள் தமிழர்களுக்கு வாக்களிங்க, நீங்கள் போய் ஒரு ஹீரோயிசம் நினச்சிட்டு வந்து அனந்தகுமாராவுக்கோ அல்ல நீங்கள் வந்து வேறு சிங்களவர்களுக்கோ வாக்களிச்சிடாதீங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, யுத்தத்துக்கு பிறகு இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து தமிழர்களுக்கு கிடைக்காது. இது வந்து அது வந்து ஒரு ஆயுத போராட்டம், இது ஒரு அரசியல் போராட்டம். அது அந்த அந்த ஆயுத போராட்டத்துக்கு என்ன உத்வேகத்தோடு அவர்கள் பாடுபட்டார்கள், அதே போல் அரசியல் போராட்டத்திலும் அறிவு ரீதியாக அவர்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டாங்கன்னா தான் நீங்கள் நிச்சயமாக தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளை ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துக்கு போகலாம். இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 எம்பிக்கள் இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டணிக்கு, இது ஒரு 18 எம்பிக்கள் கூடுதலாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வெற்றி பெற வச்சாங்கன்னா 18 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 15 எம்பிக்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இடங்கள் வந்தாலும் கூட தமிழ் மக்கள் அங்கே வந்து யாருக்கு வந்து ஆதரவு இல்லையோ அவரிடம் டிமாண்ட் பண்ணலாம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு இது செஞ்சு கொடு, எங்களுக்கு தமிழர்களுக்கு இது தீர்வு கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து டிமாண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இல்லை இல்லை யார் வந்தாலும் எங்களுக்கு பணம் கொடுத்தா அவங்களுக்கு போய் முட்டு கொடுத்துறேன்னு சொல்லி அந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்தாங்கன்னா தமிழர்கள் மீண்டும் வந்து இதை வந்து தவற விடுறாங்கன்னு தான் பொருள். இப்போ 13வது சட்ட திருத்தத்தை மற்ற கட்சிகள் எப்படி, தமிழ் கட்சிகள் அல்லாத இதர கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க? இல்லை இப்போ எப்படின்னாங்க, இதில் எல்லாமே இரட்டை நிலைப்பாடாக தான் இருக்காங்க, யாருமே ஒரு தெளிவான நிலைப்பாடாக சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையும் தமிழ் எம்பிக்களும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. ஒரு குழு வந்து 13வது திருத்த சட்டம் வேணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு குழு டபுளில் இருக்காங்க, வேணும் வேண்டாம் அப்படி வேண்டாம். அது இல்லாமல் இப்போ சுமந்திரன் கூட வந்து பார்த்திங்கன்னா தற்போது காணொலி ஒன்று பரவிட்டு இருக்கு, அதில் என்ன சொல்கிறாருன்னா சமஷ்டி மாதிரி தான் ஆனால் சமஷ்டி இல்லை அப்படிங்கிறார். ஸோ இப்படி தான் வந்து பேசுகிறாங்க நீங்கள், அதனால் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்குது. அதுக்கு வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அந்த மக்களிடம் கேட்கணும். நம்ம அதை தான் நம்ம சொல்ல வரோம், முழுக்க முழுக்க மக்களுடைய விருப்பம் என்னவாக இருக்குது அதைத்தான் நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும். அதில் அதுதான் அவர்களுக்கு தீர்வு அப்படின்னு ஒட்டுமொத்த ஈழ தமிழர்கள் விரும்பினால் அதை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம தாய் தமிழ்நாட்டிலிருந்து நம்மளுடைய கடமை, அல்லது அதற்கு வந்து நம்ம அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை தான் நமக்கு இருக்குது. ஆனால் இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர்கள் அவங்க தான். இன்னமும் தமிழ் பகுதிகளில் அந்த இராணுவம் நிறுத்தப்படுவது, அந்த காணிகளில் இராணுவத்துடைய அதிகாரம் இருக்குது, அவங்க இடங்களை பிடிங்கிக்கிட்டாங்க, இன்னும் திருப்பி தரப்படலை, அதேபோல் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆமாம், அந்த கோரிக்கைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியல் தீர்வு இருக்குது, எப்படி போயிட்டு இருக்காங்க? இல்லை இப்போ என்னன்னாங்க, இப்போ வந்து அனந்தகுமாரா வந்தோடனே சொன்னார் நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இது வந்து அட்ரஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னார். இப்போ அதுதான் அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத நிலைமை, அடுத்து எம்பி எலெக்ஷனில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்க போகுதுங்கிற நிலைமை, இப்போ அதெல்லாம் பற்றி சிந்திக்கிறவங்க நேரம் இல்லை. இது நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளாக தான் வந்து வெளியில் வருதே தவிர செயல்பாடுகளாக எப்படி வரப்போங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும். நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு யாருக்கு வலிமை அதிகமோ அவர்கள் தான் இந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய, அதற்கு இப்போதைக்கு தேவை ஒரு வலிமையான எதிர்கட்சி. ஒரு அனந்தகுமாரா தான் அதிபர் ஆயிடுச்சு, அப்போது ஒரு எதிர்கட்சி வலிமையாக அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் எல்லாம் நாங்கள் மெஜாரிட்டி வரலனா கூட ஒரு ஸ்ட்ராங் வந்து ஆப்போசிஷன் இருந்துச்சுன்னா அவள் கடிவாளம் போட முடியும் அரசுக்கு. அதுதான் இப்போதைய வந்து ஒரு அரசியல் அங்கே பார்க்கப்படுது. இதை தமிழர்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம புலம்பெயர் ஈழத்தமிழர்களுடைய தாக்கம் இந்த வரக்கூடிய தேர்தல் எதுவும் இருக்குமா, என்ன மாதிரி அவங்க ரோல் ப்ளே பண்ணுவாங்க? நிச்சயமாக, நீங்கள் புலம்பெயர் தமிழர்கள்னா அவங்க ஒன்றும் இலங்கையை துண்டிச்சு விட்டு வெளியில் போயிடல, அவர்களுடைய உறவுகள் ரத்த உறவுகள் அங்கே தானே இருக்காங்க. எல்லாருமே அப்படி வந்து பூர்வீகத்தையும் விட்டுட்டு போகலையே, அப்பா அம்மாக்கள் அங்கே இருக்காங்க, அவங்களுடைய உறவுகள் அங்கே இருக்காங்க, சில பேர்த்துக்கு அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க, அவருடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் இங்கே இருப்பாங்க, தொடர்போடு தானே இருக்காங்க அவங்க. அதனால் அவர்கள் வந்து அங்கே இருந்து கொண்டு அந்த நாட்டினுடைய அரசியலை அவங்க உற்று கவனித்து கொண்டு தானே இருக்காங்க. அங்கே அமைதி ஏற்பட்டால் தானே அவங்களுக்கு மனநிம்மதி ஏற்படும். எனவே அது ஒட்டுமொத்தமான டயஸ்போரா தமிழுக்கானது தான் வாக்களி, அவங்க நேரடியாக வந்து வாக்களிக்க முடியாதே தவிர அவர்கள் அங்கேருந்து தம் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு சொல்லத்தானே செய்வாங்க, இவர்களுக்கு வாக்களியுங்கள், எப்படி தேர்ந்தெடுங்க, இந்த அரசியலை எப்படி பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம வந்து ஈழத்தமிழராக இல்லாட்டாலும் கூட தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நமக்கு வந்து அவர்களுக்கு வந்து இந்த அரசியல் இப்படி பாருங்கன்னு சொல்லும்போது ரத்த உறவுகள் வந்து அவங்க எப்படி வந்து விட்டுருவாங்க அவங்க. எனவே அவர்கள் நீங்கள் 2009 பிறகே வந்து பார்த்திங்கன்னா ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளோடு அந்த நாடுகளோடு அந்த நாடுகளிடம் வந்து அங்கே இலங்கையில் தமிழர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமே உலக அளவில் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு பல நாடுகள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவர்களுடைய ராஜாங்க ரீதியான ஒரு 2009 பிறகு முழுக்க முழுக்க புலம்பெயர் தமிழர்கள் ஒரு ராஜாங்க ரீதியானு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால தான் இன்று வந்து ஒரு பேசு பொருளாக பேசப்படுது. இந்த தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு நம்ம இலங்கை அரசியலில் வந்து இலங்கை தேர்தலில் தமிழ்நாட்டு தேர்தல் போல நம்ம பாவிப்பதற்கு காரணம் ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தமிழர்கள் தான். தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அனர் இங்கே வந்து ஜெய்சங்கர் அவர்களெலாம் சந்திச்சு போயிருந்தார். இப்போ வெற்றிக்கு பிறகு
இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சிலர் வந்து இலங்கையை போய் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. இந்திய இலங்கை உறவில் எதுவும் மாற்றம் வருமா? ஏன்னா இடதுசாரி கட்சி அப்படிங்கிறதுனால ஏற்கனவே சீனா வந்து இலங்கையில் இருக்குது, அவங்களுடைய கை ஆதிக்கம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எப்படி வேறுபடுத்தி பார்க்குறீங்க? நிச்சயமாக நீங்கள் அவர் வந்து அவங்க தங்களை இடதுசாரிகள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். என்பிபி நாயர்களை குறிப்பிட்டதை போல என்பிபி வந்து ஜேவிபியினுடைய என்பிபி வந்து அவர்கள் தங்கள் இடதுசாரிகள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். அதனால் அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் சைனாவோ ரஷ்யாவோ அவர்கள் வந்து அவர்கள் பக்கம் நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தாலும் கூட சைனாவை ஏற்கனவே முழுசாக உள்ளே வந்து விட்டு கதவை திறந்து விட்டுட்டார் ராஜபக்சே மஹிந்த. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் அடுத்து டிப்ளமேட்டிக் இவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் இந்த உரையாற்றும் போது கூட அனந்தகுமார் திசநாயக இந்தியா சீனா இடையிலான இந்த அரசியலுக்குள் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன், எனக்கு தேவையில்லை. அதே போல் இந்த சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அதிகார அந்த ஆதிக்க போட்டியில் எந்த நாட்டுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னாலும் கூட நடைமுறையில் அப்படி இருக்க முடியுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருக்கு சிக்கலாகும்னா இந்தியாவுக்கு தான் சிக்கலாகும். மதில் மேல் போனே மாதிரி நான் வந்து நியூட்ரலாக தான் இருக்க போகிறேன், ஒதுங்கி இருக்க போகிறேன்னு சொல்கிறேன், யாரு கூட நான் வந்து போகாமல் இருக்க போகிறேன்னு சொல்கிறது அது வந்து இந்தியாவுக்கு ஒன்று உறுத்தலாக இருக்கும். இப்படி சொல்கிறாரு, நாளைக்கு அந்த பக்கம் போய்ட்டு என்ன செய்யறது அப்படின்னு. இப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2-3 நாளைக்கு முன்பாக இந்த ஒரு புதிய திட்டம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து சாலை வழி அதே போல் ரயில் வழிக்கு வந்து ஒப்பந்தத்தை வந்து இறுதி செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ணுதுன்னா உறவு பாலம் நீட்டுது. இப்போது இந்தியா இந்த ஒரு அரசியல் இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்க விரும்புது. அதனால தான் ஆனால் அவங்க வந்து அனந்தகுமார் திசநாயகருக்கு நேர் ஆதரவாக இல்லை. வந்து பார்த்துட்டு போனார், அனந்தகுமாரை புலம்பெயர் நாடுகள்லாம் போய் பார்த்து பல பேர்த்து சந்திச்சு தான் வந்திருக்கார், தங்களுக்கு ஆதரவை திரட்டிட்டு வந்திருக்கார், கடந்த காலத்தினுடைய தவறுகள் நடக்காதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு போல். ஆனால் இந்தியா அப்படி வந்து பார்க்காது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர்கள் அனந்தகுமாரை விட வந்து அவர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் கொஞ்சம் ஆதரவான நிலைப்பாட்டை அந்த அப்படிப்பட்ட டிப்ளமேட்டிக் ஒரு பாலிட்டிக்ஸை வந்து இந்தியா செஞ்சது. அதனால் தமிழ் மக்களை வைத்து தமிழர்களை சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக கொண்டு போகிற மாதிரி இவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க. ஆனால் போன இதில் வந்து தேர்தல் நடக்கலை. எனவே இந்தியாவை பொறுத்தவரையிலும் அவர்கள் இதை அடுத்து வந்து இந்த இதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவர்கள் சீனா மிகப்பெரிய தலைவலி அவங்களுக்கு நிச்சயமாக. ஆனால் சீனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்தளவு கால் வச்சு அங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த சீன ஆக்கிரமிப்பு பகுதிக்குள்ளே இலங்கைக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து பணம் கட்டிட்டு தான் உள்ளே போகணும். அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இலங்கைவாசிகளே பணம் கட்டி தான் உள்ளே போகக்கூடிய அளவு வந்து இலங்கைக்குள்ளே சீன நாடு வந்து குட்டி நாடு அங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து எப்படி இருந்தாலும் இந்திய அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலி தான். ஸோ இந்த டிப்ளமேட்டிக் எப்படி பண்ண போகிறாங்க, இதை வந்து அடுத்து வரக்கூடிய இதுக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, அப்போ இந்த தேர்தலில் வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து கணிசமான போகிறது. ராஜபக்சே உதரவு பார்த்திங்கன்னா இந்த 2009 பிறகு நடைபெற்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒன்றிணைத்து ராஜபக்சே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அது வந்து இந்தியா ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு. அப்போ அமெரிக்கா வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஐநா சபையில் அதற்கு இந்தியா வந்து நடுநிலையாக நின்று இருந்தாலும் கூட மறைமுகமான ஆதரவு என்று கருதப்பட்ட போது அப்படி செஞ்சாங்க. இப்போ அடுத்து இந்த எலெக்ஷனில் என்ன செய்ய போகிறான்னு பார்க்கணும். ஆனால் இந்த பன்னாட்டு அரசியலெல்லாம் தாண்டி அங்குள்ள மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான். ஸோ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அந்த 2 கோடி 20 லட்சம் மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, யாருக்கு மெஜாரிட்டி கொடுக்க போகிறாங்க, அல்லது தொங்கு பாராளுமன்றமாக வைத்திருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நவம்பர் 15 நமக்கு தெரிஞ்சிடும். விடுதலை புலிகள் இருந்த வரைக்கும் இங்கே உள்ள தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோடு அவங்களுக்கான உறவு வேறு விதமாக இருந்தது. இப்போ இங்கே உள்ள தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்குமான உறவு எப்படி இருக்குங்க? இல்லை, நீங்கள் அப்பிருந்தே மாறிடுச்சுங்க. அது நீங்கள் இப்போது ரா சம்பந்தமையாக இருந்த காலத்தில் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடங்கினாங்க. அது வந்து புலிகள் தலைவர் வந்து தேசிய தலைவர் சொல்லி தான் தொடங்கப்பட்டது. தமிழ் கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த பக்கம் போராடுறோம், ஆயுதம் ஏந்தி நீங்கள் அரசியல் ரீதியாக ஒருமையாங்கள்னு தான் சொன்னாங்க. அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் நிறைய தலைவர்கள் வெளியில் போயிட்டாங்க. இப்போ இறுதியாக அது ஸ்ரீதரன் இருக்கார். ஸ்ரீதரனே என்ன சொல்லியிருக்காருன்னா, மேடையில் பேசும்போது 2-3 நாளைக்கு முன்பாக என்னையும் இந்த கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்கான சதித்திட்டம் நடக்குது, இருந்தாலும் நான் போக மாட்டேன், இருந்து போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்குள்ளேயே கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய சக வேட்பாளர்கள் எல்லாம் இவருக்கு நேர் எதிரானவங்களாக இருக்காங்க. ஸோ அப்போது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்து கொண்டே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குது. அது தானாக சிதைக்கிறதா அல்லது சிதைக்கப்படுகிறதா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியதாக தெரியும் நமக்கு. ஆக தமிழ் தேசிய அரசியல் ஒன்று தமிழர்கள் ஒன்றுபடக்கூடாது என்று யாரோ நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு செயல்பாடுகளும் வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியுது. அந்த அடிப்படையில் இங்கேயாவது நீங்கள் அதுக்கு சப்போர்ட் ஆனால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் இந்த அரசியலே நமக்கு எடுத்து சொல்லியே, நீங்கள் 30 ஆண்டுகளாக நீங்கள் ஆயுத போட்டம் நடந்துட்டு இருக்கு, அங்குள்ள அரசியல் வந்து பெரிய அரசியல்லாம் கிடையாது, மொத்தமே 2 கோடி 20 லட்சம் வாக்காளர்கள், 20 லட்சம் பேர் தான் தமிழர்கள், 20 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய அரசியலை வந்து எடுத்து சொல்லக்கூட இங்கே 7 கோடி பேர் உள்ள தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சியிலுமே தயாராக இல்லையே. எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அதோ பார் அவரை தடித்து விடுவாயா இவரையும் எடுத்து விடுவாயான்னு சொல்லி டயலாக் தான் விட்டாங்களே தவிர, ராஜபக்சாவை தொட்டுப்பார் தமிழர்களையும் இங்கே இருந்து டயலாக் விடுவாங்க, அவங்க போட்டு 4 பேர் சுடுவாங்க. இதுதான் கடந்த காலத்தில் நடந்துச்சு. இங்கே வந்து ஒட்டுமொத்தமான இந்த இலங்கையினுடைய ஈழத்தமிழர் பிரச்சனையை இங்கே அட்ரஸே பண்ண கிடையாது.
எந்த அரசியல் கட்சியுமே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கடந்த காலங்களில் இவர்கள் வந்து முறையாக தமிழ் மக்களுக்கு எடுத்துகிட்டே போகல. நீங்கள் ஒன்று இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகு தான் அங்கே வந்து புலிக்கொடியே இங்கே ஏந்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் இளைஞர்கள் வந்து அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அவரை மேதகு தலைவர் அவர்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சியாக ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அட்ரஸ் பண்ணலைங்க, அட்ரஸ் பண்ணியிருந்தால் எங்கள் ஒரு இவ்வளோ பெரிய நாடு இந்தியா 110 கோடி பேர் இருக்கும், இவ்வளோ பார்லிமெண்டேரியன்ஸ் 550 பேர் வேணுமா இங்கே இருக்கும். ஒரு அங்கே ஒரு வெறும் வந்து 2 கோடி 20 லட்சம் பேர் உள்ள நாட்டில் ஒரு 20 லட்சம் தமிழ் மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர முடியாதா? இது வரைக்கும் தமிழ் மக்களுக்கு வந்து ஈழத்தில் என்ன பிரச்சனை யாரும் சொல்லியிருக்காங்களா இங்கே அரசியல்வாதிகள்? அப்போ இவங்க வந்து எந்த உறவாக இருந்தால் தான் என்ன, இவர்கள் எல்லாரும் அதிலேருந்து ஒரு பெருமை தேடி கொள்வதாக தான் இருந்தாங்களே தவிர இவர்கள் அது எந்த தீர்வையும் கொண்டு வரல, இங்கே மக்களுக்கு எடுத்து சொல்லவே கிடையாது. அதுதான் இதனுடைய இதாக இருக்குது. எனவே இவர்களுடைய உறவு என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் அவங்களுக்கு தேவை நிச்சயமாக. என்ன காரணம்னா 20 லட்சம் பேர் தான் இருக்காங்க, 2 கோடி பேர் சிங்களவர்கள் இருக்காங்க. அப்போ அவர்கள் 20 லட்சம் பேர்த்த வந்து எப்படி எந்த அளவில் வந்து அவங்க வந்து அவர்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்றால், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 14 கோடி தமிழர்கள், 14 கோடி தமிழர்கள் ஒப்பிடும்போது மொத்தமே 2 கோடி சிங்களவர்கள் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பெரிய உலகளவில் வந்து பார்க்கும்போது 14 கோடி தமிழர்கள் மெஜாரிட்டியாகவும் சிங்களவர்கள் மைனாரிட்டியாகவும் இருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்களுக்கு அந்த 20 லட்சம் பேருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை இங்கே வந்து தாய் தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய 7 கோடி மக்கள் இங்கே இருக்காங்க. அதில் விவரம் தெரிந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான் இந்த அரசியல் புரிஞ்சு கொண்டு பேசுகிறாங்களே தவிர மீதியெல்லாம் சுயநல அரசியல்வாதியாக தான் போயிட்டாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை நீட்டிக்கப்பட்டதில்லை. எப்போ தீர்வு வந்திருக்கும், எப்போ தீர்வு கண்டிருக்க முடியும்? கடைசியாக வந்து முள்ளிவாய்க்கால் கூட தீர்வு காண முடியலையே. இன்னும் கூட அது வந்து ஒரு பெரிய ஒரு கண்முன்னே வந்து 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டதுதான் நடந்திருக்கு. அதனால் இவர்கள் ஈழ அரசியலில் ஈழ மக்கள் சந்தித்து எந்த பிரச்சனையை பற்றியும் முறையாக அணுகவே இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை மட்டுமல்ல இந்திய அரசியல்வாதிகளும், இந்திய அரசியல்வாதிகள் நேர் எதிராக தான் செயல்படுவாங்க. அதில் நம்ம அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கான்னு தான் பார்ப்பாங்க. இந்த உணர்வுபூர்வமான தமிழ் மக்களுடைய உறவுகளை அவர்கள் பார்க்க மாட்டாங்க. இப்போ எப்படி வந்து இப்போ ஜேவிபி என்ன சொல்லுது, எல்லாம் ஒரே நாடாக இருக்குன்னு ஒரே மக்களாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ இந்தியா அப்படி தானே சொல்லுது. நீங்கள் தமிழர்னு சொல்லாத, தெலுங்குன்னு சொல்லாத, கன்னடன்னு சொல்லாத, மலையாளின்னு சொல்லாத, இந்தியன்னு சொல்லுதான்னு சொல்லாதுன்னு இந்திய அரசியலாக இருக்குது. இது இந்திய தேசிய அரசியல், அது சிங்கள தேசிய அரசியல். இதுக்கு இடையில வந்து தமிழர்கள் சிக்கிட்டு சின்னவண்ணம் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. நிறைவு கேள்வியாக, தொடர்ச்சியாக அவ்வப்போது இது சில நேரங்களில் ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும், தலைவர் இருக்கிறார், பிரபாகரன் இருக்கிறார், மீண்டும் வருவார், அடுத்த யுத்தம் நடக்கும் இப்படிங்கிற செய்தி அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே கூட சில அரசியல் தலைவர்கள் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, பலர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அவங்க மகள்னு சொல்லி ஒருத்தவங்க பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. சிலர் அது இல்லை, அது மார்ஃபிங் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அதோடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து வந்து இப்போ 2024 ஆண்டா இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ பார் வந்து விட்டார், அதோ பார் வந்து விட்டாருன்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மதிக்கிறோம், அவர்கள் எல்லாமே வந்து வணங்குகிறோம், அவர் ஒரு இறை தூதராக பார்க்குறோம். அதுபோல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது அவர்கள் மத ரீதியான ஒன்றாக பண்ணுறாங்க. இப்போ இவர்கள் செய்வது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ அவங்களுக்கு பலன் கிடைக்குது சொல்கிறதுனால, ஒரு புதிய கட்டமைப்பு இல்லை, மனைவி இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இருக்கட்டுமேங்க, அவங்க இங்கேயே நிம்மதியாக இருக்கட்டுமே. அப்படி இருந்தாலுமே அதனால் இப்போ வந்து களத்துக்கு வந்து போராட போகிறாங்களா, மீண்டும் கட்டமைக்க போகிறாங்களா, இல்லை அவங்க இருக்கிறதுனால வந்து இப்போ திரும்ப வந்து இப்படிலாம் செய்யணும்னு சொல்ல போகிறாங்களா, அப்படி இருந்ததுன்னா சொல்லியிருக்கணுமே. அப்படி ஒரு வேளை அவர்கள் இருந்தாலும் கூட இவ்வாறு செய்ய விரும்பவில்லை என்றால் அவங்க அமைதியாக இருந்துட்டு போட்டுன்றாங்க. இல்லை அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்க எதுக்கு? ஏன் 2009 பிறகு அவருக்கு எடுக்க தெரியாதா? அவரை போல் நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு தலைவனை நீங்கள் பார்க்கவே முடியாது சரிங்களா. அவ்வளவு ஒன்றிலும் தொலைநோக்கு பார்வையுடையவர் இந்தியா, இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது இந்திய இராணுவம் அவருக்கு வந்து அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்த போதே சொன்னார். யார்கிட்ட? வேற யார்கிட்ட? கிட்டுக்கிட்ட சொன்னார் அவர். அப்பொழுதே கிட்டு, நீ உணர்ச்சி வசப்படாத, இந்தியா உனக்கு ஆயுதமும் உனக்கு பயிற்சியும் கொடுத்துடுச்சுன்னு ஒரு காலத்தில் இதே துப்பாக்கியை வைத்து நீ வந்து இந்திய இராணுவத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்னார். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு உண்மையாச்சு. அங்கே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து புலிகளை அமைப்பை ஒழித்து கட்டுவன் வந்தது இந்திய அமைதிப்படை தானே வந்துச்சு. இந்திய அமைதிப்படை தானே தமிழர்களுக்கு எதிராக துப்பாக்கியை தொகுச்சு பீரங்கி மேலே வச்சு ஏற்றி அனுப்பிச்சது. இது தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவர். அடுத்ததாக புலம்பெயர் நாட்டில் போயிட்டு எல்லா புலம்பெயர் நாடுகளுக்கும் அனுப்பி அங்கே வந்து மக்களை ஒரு ஒருங்கிணைத்து அவர்களை மிகப்பெரிய ஒரு பொருளாதார வலிமை பெற செய்தவர் அவர். நீங்கள் மாவீரர் நாள் உரையில் என்ன சொல்கிறார், நான் அடுத்த தலைமுறைக்கு மக்களிடம் கையெழுத்து விட்டேன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு நீங்கள் வந்து அவர் எப்படி திரும்ப வருவார், நீங்கள் அதே மாதிரி வந்து திரும்ப கட்டமைப்பார், இந்த சினிமா கதைகள் போலவே நம்பாமல் நம்ம நடைமுறையில் சிந்திப்போன்ற நான். அவர் இருந்தாலும் அவர் அதற்கு பிறகு வெளியில் வரல. அதற்கு பிறகு வெளியில் வந்து அரசியலும் செய்யவில்லை, போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை, அதற்கான அறிவிப்பே செய்யலை. அப்போ நிம்மதியாக எங்காவது இருந்துட்டு போட்டுமே, ஏன் அவர் சொல்ல மாட்டேன்னு தான் கேட்குறார் சரிங்களா. அவர் இல்லை என்றால் பரவாயில்ல,
அவருடைய கடந்த காலத்தில் அவர் செய்து இன்றைக்கி நம்ம பேசுகிறோமே. இன்று இன்று தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு ஈழ அரசியலை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு அவர் தானே காரணம். ஆக அதுதான் இதுதான் நடைமுறையில் சிந்திக்கணுமே தவிர இன்னுமே நீங்கள் வந்து இதை வைத்துக்கொண்டே இருக்கிறாரா? இந்த மாலை முரசு மாலை மலர் இப்போ ஈவினிங் பேப்பரெல்லாம் வந்து நம்ம தலைப்பு செய்தி போடுவதற்கு வேண்டுமோ இதெல்லாம் சரியாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு இல்லை. 1.5 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, காணாமல் போக்கடிக்கப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி வறுமையில் வாடிட்டுருக்காங்க. வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சொல் நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாதுங்க. தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை முறை அங்கே இருக்கான்னு தெரியல. அதை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செய்வோமே, அதை முன்னேற்றுவதற்கு அதைத்தான் நம்ம செய்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து செய்கிறது வந்து யாரோ ஒரு தமிழ் எம்பிக்கள் வந்து அவங்க ஆகணும் அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அவங்க அந்த அந்த ஒரு அவர்களை ப்ரமோட் செய்கிறதுக்கான செயல்பாடுகள் அல்லது அந்த மக்களுக்கான உணவு, அந்த மக்களுக்கான அவர்களுக்கான அதிகார பகிர்வு, அவர்களுக்கான சம உரிமை, அதுக்கு தானே இப்போ போராட வேண்டியது. அதுக்கு தானே அவர் போராடினார். அதை ஒழுங்காக செஞ்சிங்கனாலே அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். பல்வேறு விடயங்களை நிதானமாக விரிவாக கூறியிருந்தீங்க. நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14 தேதி என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.